சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் தொடர்பாகவும் ஒப்புதல் அளிக்கும் நடைமுறையை விரைவுபடுத்திட வேண்டும் என்று கோரி பிரதமர் அவர்களுக்கு குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அக்கடிதத்தில் ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கூட்டு முயற்சி அடிப்படையில் 50:50 என்ற சம பங்கு வீதத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் முதற்கட்ட பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன என்றும் இதன் அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் செலவில் 119 கிலோமீட்டர் நீளமுள்ள மேலும் 3 வழித்தடங்களை கொண்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு தமிழ்நாடு அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 2019 ஜனவரி மாதத்தில் ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பப்பட்டதாக முதலமைச்சர் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் மற்றும் நிதி ஆயோக் ஆகியவற்றின் பரிந்துரையுடன் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி ஆகியவற்றின் நிதி ஒப்புதல்களுக்கு இறுதி செய்யப்பட்டு அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பிறகு குறிப்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் 21/11/2020 அன்று சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக தெரிவித்துள்ளார். 21/22 ஆகிய ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் இத்திட்டத்திற்கான எதிர் நிதியுதவிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னரும் 17/8/2021 பொது முதலீட்டு வாரியத்தில் பங்கு பகிர்வு மாதிரியின் கீழ் மத்திய துறை திட்டமான பரிந்துரைக்கப்பட்ட நிலையிலும் ஒன்றிய அரசின் ஒப்புதலை தமிழ்நாடு அரசு ஆவலுடன் எதிர்பார்க்க பார்த்ததாக தனது கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பிரதமர் அவர்களுடனான பல்வேறு சந்திப்புகளின் போதும் இது தொடர்பாக நான் தான் வலியுறுத்தி வந்த போதிலும் இதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் இந்த திட்டத்திற்காக முன்மொழிவு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பதாகவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் கவலையோடு தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் ஒப்புதலை எதிர்பார்த்து குறிப்பிட்டுள்ள காலவரைக்குள் இந்த திட்டத்தின் முடிக்கப்படுவதை உறுதி செய்திட ஏதுவாக இரண்டாம் கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளதாகவும் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதல் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசின் பங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் மாநில நிதியில் இருந்து செலவினங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இது பணிகளின் வேகத்தை குறைத்துள்ளதோடு மாநில அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் சென்னை மக்களின் இந்த கனவு திட்டத்தை குறிப்பிட்ட காலத்துக்கு செயல்படுத்த முடியும் என்று தனது கடிதத்தை தெளிவுபட குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு இந்த முதல் கட்ட பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி செயல்படுத்துவதை போல 50:50 என்ற சமபங்கு விதத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசின் கூட்டு முயற்சியில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இரண்டாம் கட்ட பணிகளையும் விரைந்து நிறைவேற்றிட ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.